கம்பு தோசை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக கம்பு வந்து எல்லா மில்லட்ஸ்லேயும் கம்பு தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. டாக்டர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறேன். கம்பில் இட்லி நிறைய பண்ணலாம், பணியாரம் அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்கிறது அவளுக்கு. ஸோ கம்பு தோசை எல்லோரும் எங்கள் அத்தை சாப்பிடுவான். ஆக்சுவலாக கம்பு தோசை வந்து கம்பரும் கம்பு கம்பு உளுத்தம் பருப்பும் போட்டு கூட அரைக்கலாம். ஆனால் இந்த கம்பு வாசனை அவ்வளோ பிடிக்காதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டம்ளர் கம்பு, ஒரு டம்ளர் வந்து புழுங்கரிசி. நான் புழுங்கரிசி எடுத்துட்டுருக்கேன், ஏன்னா எந்த ரைஸ் போட்டாலும் நல்லாயிருக்கு பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ஈக்குவலாக எடுத்துட்டுருக்கேன் கம்பு எவ்வளவோ அதே அளவுக்கு அரிசி. அது ரெண்டுத்துக்கு அதில் எடுத்துட்டு அதில் பாதி வந்து உளுத்தம் பருப்பு. சப்போஸ் இது ஒரு டம்ளர், இது ரெண்டு டம்ளர், ரெண்டு டம்ளருக்கு அரை டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம். நார்மலாக மில்லட் தோசை எல்லாம் பண்ணுறதுல அதே மாதிரி தான். அது வந்து அரைச்சி ஊற வச்சு நல்லா ஒரு 5 hours நல்லா கம்பு கொஞ்சம் நல்லா ஊறணும். அப்போ நல்லா நைஸாக அரைக்கலாம், இல்லைன்னா இதான் கொஞ்சம் திரித்திரியாக இருக்கும். நல்லா 5 hours ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இது ரெண்டு தனியாக அரைச்சிக்கோங்க. உளுத்தம் பருப்பு தனியாக அரைச்சிக்கோங்க, வெந்தயம் போட்டு ஊற வச்சு அரைச்சிக்கப்புறம் இப்படி வரும் மாவு, கொஞ்சம் க்ரீன் க்ரீனிஷாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ட்ரை பண்ணாதோட அந்த க்ரீன்ஸ் போட்டு பண்ணால் கொஞ்சம் பெட்டர் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு வந்து ஒரு நாள் வெந்தயக்கீரை, ஒரு நாள் முருங்கைக்கீரை, ஒரு வாட்டி வந்து இந்த வெங்காயத்தாள். வெங்காயத்தாள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு இதில் போட்டுட்டு கொஞ்சம் ஒன்றே ஒன்று என்னென்னா, வேக வைக்கும்போது அடுப்பில் தோசை விட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைங்க, ஏன்னா அந்த கீரை இருக்கிறதுனால கீரை வேகணும். ஸோ கொஞ்சம் சிம்மில் போட்டு வேக வைக்கலாம். இது வந்து கம்பு தோசை. நீங்கள் இதே நீங்கள் வேறு இட்லிலாம் பண்ணுனா கூட என்ன பண்ணணும்னா, இது ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் உளுந்து போட்டு இட்லி பண்ணலாம். இட்லி என்னென்னா கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக வராது, ஏன்னா கொஞ்சம் வழவழன்னு இருக்குது, அதனால் ரொம்ப பிடிக்கிறது இல்லை எங்கள் அதில் இருக்கும். ஸோ நான் வந்து கம்பு தோசை பண்ணுறேன். இது இந்த கம்பு தோசைக்கு சாம்பார் நல்லாயிருக்கும், ப்ளஸ் ஏதாவது சட்னி பண்ணனா இருக்கும். நான் வந்து தக்காளி சட்னி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான சட்னி. உளுத்தம் பருப்பு வறுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன். ஒரு 6 மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து, 3 தக்காளியும் கொஞ்சம் நல்லா ரொம்ப வதக்கில் கொஞ்சம் வேகிற அளவுக்கு வதக்கிட்டேன். கொஞ்சோண்டு புளி, சுண்டைக்கால புளி, உப்பு, கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிடேன். இந்த சட்னியும் ப்ளஸ் சாம்பாரும் இந்த இந்த தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த தோசை வந்து பிடிச்சா ஒன்று அப்படியே வெறுமையும் அப்படியே வாக்கலாம், ஒன்றுமே போடாமல். பட் குழந்தைல கலர் மாறிட்டுன்னா பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களா என்ன பண்ணியிருக்கேன், நான் அந்த க்ரீன்ஸ் அது மாதிரி ஆட் பண்ணுறேன். வேணும்னா இப்படியே பார்த்தா கூட ரொம்ப நல்லா முருகலாம் வரும், நல்லா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படியே பண்ணுவாருங்க. அப்படி இல்லைன்னா இந்தமாதிரி கீரையை போட்டுங்க. வெந்தயக்கீரை, இப்போ நான் வெந்தயக்கீரை போடுறேன். வெந்தயக்கீரை, முருங்கைக்கீரை, வெங்காயத்தாள், இது 3 ட்ரை பண்ணியிருக்கேன், 3 நல்லாயிருக்கு. இது வஜ்ரா தோசை. பஜ்ரா ஆக்சுவலி அமங் ஆல் த மில்லட்ஸ் வாஸ் இஸ் வெரி வெரி லாட் ஆஃப் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இஸ் தேர். தட்ஸ் வாட் டாக்டர் இஸ் டெல்லிங், டு டேக் அட்லீஸ்ட் 15 டேஸ் ஒன்ஸ். பட் வீ கேன் டேக் மெனி ஐட்டம்ஸ் இந்த பஜ்ரா. பட் ஐ வில் மேக் ஒன்லி தோசை, லைக் நார்மல் மில்லட் தோசை. 1 கிளாஸ் பஜ்ரா, 1 கிளாஸ் ரைஸ், போத் யூ ஹவ் டு சோக் இட் ஃபார் 5 hours. தென் ஆஃப்டர் ஆஃப் யூ ஆர் டேக்கிங் 2 கிளாஸஸ் ஆஃப் ஈச் ஒன், தென் 1/2 கிளாஸ் ஆஃப் உருதா, லிட்டில் ஃபெனுகிராம். All that we have to soak it nicely 5 hours, then we have to grind it and we have to make a butter like this, and we have to keep for fermentation minimum 3 to 5 years, depends on the place. We can make it separately like this also without adding anything, but it gives better taste if you added any of greens more than vegetables or onion. This greens looks actually taste nicely. So now I am adding that methi leaves, so we can add them. The drumstick leaves also, sometimes the onion leaves, vengayathal they say in Tamil, I don't know in English exactly, that is very tasty actually. But in this methi seeds, methi leaves, no, we should not cut it. If we cut, no, that bitter taste will come. So I didn't cut it in the fine paste, little I have kept left there, only I removed the stems, huh? Then I little by hand I have removed that, I made it to pieces, and so you can add like this and you can make dosa. For this I made a சாம்பார் இட் வெரி டேஸ்டி சாம்பார் அண்ட் ஐ மேட் திஸ் சிம்பிள் டொமேட்டோ சட்னி. 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் உருதால் அண்ட் 6 சில்லிஸ் ஐ ரெட் சில்லிஸ் ஐ ஃப்ரைட் இன் த ஆயில், லிட்டில் ஆயில். தென் 3 டொமேட்டோஸ் ஐ ஆஃப் லிட்டில் ஐ ஃப்ரைட் ஆஃப் குக்டு. தென் லிட்டில் கோகோனட், வெரி ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் டேமரின் அண்ட் சால்ட். வி ஹாவ் டு மேக் இட் பேஸ்ட் அண்ட் திஸ் இஸ் ஒன் சட்னி அண்ட் சாம்பார் இட் வெரி டேஸ்டி. தக்காளி சட்னி கொஞ்சம் நேரம் அரைச்சிருக்கேன், ஏன்னா சாம்பார் போட்டு சேர்த்து சாப்பிட்றதுனால அது நான் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், நேரம் வச்சுருக்கேன். இது வெந்தயக்கீரை போட்டு இப்படி இருக்கும்,
இது வந்து வெந்தயக்கீரை போடாம ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆனால் பசங்க வந்து இந்த கம்பு டேஸ்ட் வாசனை பிடிக்காததுனால நான் வெந்தயக்கீரை ஏதாவது ஆட் பண்ணுறேன். ஆனால் இந்த இது ரொம்ப நல்லா இருக்கு, நீ ட்ரை பண்ணுங்க. எனக்கு இது இது இந்த வெந்தயக்கீரை நல்லா இருக்கு, முருங்கைக்கீரை நல்லா இருக்கு. இதோட பெஸ்ட் வந்து வெங்காயத்தாள் பாருங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்க பண்ணி சாப்பிடுங்க.